தொழில் சம்பந்தமாக கிராமத்திலிருந்து ஒரு பெரியவர் நகரத்துக்கு வந்து தனது வேலைகளை எல்லாம் முடித்த பின்பு அந்த நகரத்தில் இருக்கின்ற ஒரு பிரபலியமான உணவகத்துக்கு உணவு உட்கொள்வதற்கு சென்றார். அந்த உணவகத்தின் உணவு தரமானதாக இருந்ததால் பலர் அந்த உணவகத்திற்கு வந்து செல்வது வழக்கம். எனவே இந்த பெரியவரும் தனக்கு வேண்டிய உணவு வகைகளை சொல்லிவிட்டு வரும் வரை காத்திருந்தார். உணவை கொண்டு வந்தவுடன் அவர் தனது கண்களை மூடி ஒரு நிமிடம் செபித்து கொண்டிருந்தார். இதை அவதானித்த அவருக்கு பக்கத்து மேசையில் இருந்த இளைஞர்கள் இந்த பெரியவரை பார்த்து, பெரியவரே, உங்கள் கிராமத்தில் நீங்கள் அனைவரும் உணவை உண்பதற்கு முன்பு செபித்து விட்டா உண்பீர்கள் என்று ஒரு நக்கலாக கேட்டார்கள். அப்போது அந்த பெரியவர், எமது கிராமத்தில் உள்ள பன்றிகளை தவிர மற்ற அனைவரும் உண்பதற்கு முன்பு செபித்து விட்டே நாங்கள் உண்ணுவது எமது வழக்கம் என்று கூறினாராம். அப்போது அந்த இளைஞர்களின் தவறை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அலெக்ஸ் கரோலின் என்ற ஒரு அறிஞர் கூறுகின்றார், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செபிக்க வேண்டும். காரணம், ஒரு மனிதன் தனக்கான எல்லா ஆற்றல்களையும் இறை வேண்டுதல் மூலமாகவே அல்லது செபிப்பதன் மூலமாகவே பெற்றுக்கொள்ளுகின்றான் என்று கூறுகின்றார். இன்றைய இறை வார்த்தையின் படி, முதலாவது இறை வேண்டுதலின் முக்கியத்துவத்தையும், இரண்டாவது நாம் இறைவனிடம் எப்படி செபிக்க வேண்டும் என்பதை கூறி நிற்கின்றது. நற்செய்தியை நாம் புரட்டி பார்க்கின்ற போது இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து, யோவான் தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போன்று எங்களுக்கும் கற்றுத்தாரும் என்று கேட்கின்றார்கள். புதிய ஏற்பாட்டை நாம் புரட்டி பார்க்கின்ற போது ஜேசு தன்னுடைய சீடர்களுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுப்பார் என்பதை சிந்திப்பதற்கு முன், திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு எவ்வாறு செபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார் என்பதையும், திருமுழுக்கு யோவான் தனது வாழ்நாளில் எப்படி செபித்தார் என்பதை நினைவு கூறுவது சிந்திப்பது சால சிறந்தது என கருதுகின்றேன். புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவான் எப்படி வாழ்ந்தார், எப்படி மெசியாவின் வருகைக்காக ஆயத்தம் செய்தார், எப்படி ஜேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் என்பதை விவரிக்கின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தியின் படி திருமுழுக்கு யோவானின் இன்னொரு வாழ்க்கையை சொல்லுவதாக இருக்கின்றது. திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் செபிப்பதற்கு திருமுழுக்கு யோவான் கற்றுக் கொடுத்தார். காரணம், திருமுழுக்கு யோவானே செபிப்பவராக இருந்ததாலேயே அவர் தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்படி இருந்ததாலோ என்னவோ இயேசு கூறுகின்றார், மனிதர்கள் பிறந்தவர்களுள் யோவானை தவிர பெரியவர் எவரும் இல்லை என்று கூறுகின்றார். திருமுழுக்கு யோவான் இறை வேண்டுதலில் நிலைத்திருந்ததாலேயே சீடர்கள் தமக்கு கற்றுத்தருமாறு கேட்கின்றார்கள். இதை பார்த்த இயேசுவின் சீடர்களும் இயேசுவும் தமக்கு செபிப்பது எவ்வாறு என்பதை கற்றுத்தருமாறு கேட்கின்றார்கள். இயேசுவிடம் சீடர்கள் வந்து, புதுமையில் செய்கின்றது எப்படி என்றோ, அல்லது நோய்களை எப்படி குணமாக்குவது என்றோ, அல்லது எப்படி மறையுரையாற்றுவது என்று கேட்கவில்லை. மாறாக சீடர்கள் இயேசுவிடம் விண்ணப்பித்த ஒரே ஒரு கேள்வி, போதகரே, நாம் செபிப்பதற்கு கற்றுத்தாரும் என்றே கேட்கின்றார்கள். எனவே சீடர்களின் கோரிக்கை ஏற்று இயேசு இந்த அதி உன்னத சிவமான பரலோக மந்திரத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சீடர்களுக்கு இயேசு செபிக்க கற்றுக் கொடுக்க முன்பு இயேசுவே செபிப்பவராக இருக்கின்றார். இயேசுவின் பணிவாழ்வை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, இயேசு தனது பொது வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக 40 இரவுகள் 40 பகல் உண்ணா நோன்பு இருந்து செபிக்கின்றார்.
ஜேசு தனது பணி வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் செபிப்பவராக இருக்கின்றார். புதுமைகள் செய்வதற்கு முன்பாகவும் புதுமைகள் செய்த பின்பும் ஜேசு செபிக்கின்றார். ஜேசு அதிகாலையிலேயே எழுந்து செபித்ததாக விவிலியம் கூறுகின்றது. அதே போன்று ஜேசு இரவெல்லாம் செபித்ததாக விவிலியம் கூறுகின்றது. ஜேசு தனது பாடுகள் மரணம் படுவதற்கு முன்பு ஜெஸ்தமனி தோட்டத்தில் முழந்தாள் படியிட்டு தனது இரத்தம் வேர்வையாக சிந்தும் அளவுக்கு செபிக்கின்றார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது தந்தையே தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கடவுளை பார்த்து அபய குரலிட்டு செபிக்கின்றார். இறுதியாக எல்லாம் நிறைவேறி விட்டது. தந்தையே உமது கையில் எனது ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று ஜேசு செபத்துடனேயே தனது இவ்வுலக பணி வாழ்வை முடித்திருக்கின்றார். எனவே இன்று ஜேசு கற்றுக் கொடுத்த செபத்தில் இரண்டு பண்புகளை நாம் காண்கின்றோம். முதலாவது, இறைவனின் ஆட்சி இவ்வுலகில் வருவதற்காகவும், இரண்டாவது நமது தேவைகளுக்காகவும் மன்றாடுமாறு ஜேசு கூறுகின்றார். எப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரது ஆட்சிக்காக நாம் செபிக்கின்றோமோ அப்பொழுது ஜேசு எமது தேவைகளை நிறைவு செய்வார். காரணம், ஜேசுவே கூறியிருக்கின்றார், எதை உண்போம் எதை குடிப்போம் என கவலை கொள்ளாதீர்கள், முதலில் கடவுளின் அரசுக்காக மன்றாடுங்கள், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார். அதே போன்று ஜேசு கூறுகின்றார், இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுமாறு ஜேசு கூறுகின்றார். இறைவனுக்கு முன்னுரிமை கொடுத்து செபிக்கின்ற போது எமது வாழ்வில் நாம் கேட்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனாலேயே இயேசு கூறுகின்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இயேசு கூறுகின்றார். இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இன்றைய நற்செய்தியில் வருகின்ற ஒரு உவமையை கூறுகின்றார். பலஸ்தீன நாட்டில் பொதுவாக இரவு உணவு உண்ட பின்பு மிகுதியான உணவு வைத்திருக்க மாட்டார்கள். அன்று இரவு அவர்களுக்கு தேவையான உணவு மட்டுமே அவர்கள் சமைப்பார்கள். அதற்கும் விதிவிலக்காக ஏதாவது உணவு மிந்தினால் அதை அடுத்த நாள் காலையில் அவர்கள் உண்பார்கள். அவ்வாறு ஒரு குடும்பத்தினர் இரவு சாப்பாட்டை முடித்துவிட்டு படுத்திருந்தார்கள். அப்பொழுது பக்கத்தில் வீட்டிற்கு நண்பன் அயல் வீட்டார் ஒருவர் வந்து இவனிடம் அப்பம் கேட்க அவர் மறுத்து விடுகின்றார். இருப்பினும் அந்த நண்பர் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருந்ததால் இவரது நண்பர் இல்லாவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது அவர் எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என்று இயேசு கூறுகின்றார். அதே போன்று எமது செபத்திலும் நாங்கள் நிலையாக இருந்து தொடர்ந்து செபிக்கின்ற போது இறைவன் நிச்சயமாக எமது கோரிக்கைகளை ஏற்று நாம் கேட்பதை கொடுப்பார். ஒரு சில வேளை நாம் இறைவனிடம் நாம் அநேகமான சந்தர்ப்பங்களில் செபத்தில் நாம் இறைவனிடம் கேட்டு பெற வேண்டிய தேவைகள் எவ்வளவோ இருக்கின்றது. சிறப்பாக இந்த நாட்களில் நாம் பலவிதமான கவலைகள், வேதனைகள், சோதனைகள், நோய்கள், அச்சங்கள், பயங்கள், வறுமை போன்ற பலவற்றை நாம் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை நாம் ஜேசுவிடம் தெரிவித்து இவற்றுக்கு தீர்வு காண எமது செபம் கேட்கப்பட நாம் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். இறைவனிடம் நாம் கேட்பதற்கு பல தேவைகளில் இருந்தாலும் நாம் இறைவனிடம் கேட்க வேண்டிய முதல் தரமான அல்லது முக்கியமான தேவை ஒன்றே ஒன்று, அது தூய ஆவியானவரின் கனிகளும் கொடைகளுமே. நாம் தூய ஆவியானவரின் கடைகளையும் கொடைகளையும் கேட்டு செபித்தால் மட்டுமே ஜேசு எமக்கு கொடுப்பார். அவ்வாறு தூய ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்கின்ற போது நாம் எமது கஷ்டங்கள் துன்பங்கள் திடீரென்று மாறுபடும் என்று அல்ல, மாறாக தூய ஆவியானவர் எமது வாழ்வில் எது சரி எது பிழை என்று காட்டுவதோடு நன்மையானவற்றை செய்யவும் தீமையானவற்றை விளக்கவும் அவர் எங்களுக்கு ஆற்றல் அளிப்பார். அதே போன்று எமது வாழ்வில் வருகின்ற சிலுவைகள் துன்பங்கள் வேதனைகளை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றலையும் தூய ஆவியானவர் எமக்கு கொடுப்பார். அதே போன்று நாம் இறைவனிடம் பேரம் பேச முடியுமா என்றால்
இன்றைய வாசகம் முதல் வாசகம் முடியும் என்று கூறுகின்றது. சோதோம் குமாரா என்ற இரு நகரங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ததால் கடவுள் கோபம் கொண்டு அந்த இரு நகரங்களையும் அழிப்பதாக முடிவெடுக்கின்றார். ஆனால் ஆபிரகாம் சோதோம் குமோரா மக்களுக்காக கடவுளிடம் மன்றாடுகின்றார். அவர் கடவுளிடம் பரிந்து பேசுகின்றார், ஆண்டவரே, சோதோம் குமோராவில் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த அநீதியான மக்களோடு இந்த 50 நீதிமான்களையும் அழித்து விடுவீரோ என கேட்ட போது கடவுள் இல்லை என்று கூறுகின்றார். சோதோம் குமோராவில் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த 50 நீதிமான்களின் பொருட்டு பாவிகளின் வாழ்வு காப்பாற்றப்படும் என்று கூறுகின்றார். எனவே ஆபிரகாம் தொடர்ந்து கடவுளோடு போராடுகின்றார். 50, 45, 40, 30, 20 இறுதியாக கடவுளம் கேட்கின்றார், ஆண்டவரே, இறுதியாக ஒரே ஒரு வேண்டுகோள், சோதோம் குமோராவில் 10 நீதிமான்கள் இருந்தால் 10 நீதிமான்களின் பொருட்பத்து நீதிமான்களையும் நீர் அநீதியான மக்களோடு சேர்ந்து அழித்து விடுவீர் என கேட்ட போது கடவுள் இல்லை என்று கூறுகின்றார். இறுதியில் ஆபிரகாம் கடவுளனின் மனதை மாற்றக்கூடியவராக இருந்தாலும் கடவுள் ஆபிரகாமின் பொருட்டு 10 நீதிமான்களின் பொருட்டு 10 நீதிமான்கள் அங்கு இருந்தால் அந்த இரு நகரங்களும் அழிக்கப்படாது என்று கூறினார். இறுதியில் 10 நீதிமான்கள் இல்லாததால் சோதோம் குமோரா நகரம் தீயால் அழிக்கப்பட்டது. இதே போன்று சில வேளைகளில் நாம் கடவுளிடம் கேட்பது கிடைப்பதில்லை. காரணம், நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து செபிப்பதில்லை. இரண்டாவது, நாம் கேட்பது கிடைப்பதில்லை. காரணம், எமது சுய நோக்கத்திற்காக சுய நலத்திற்காக நாம் கேட்பதை கடவுள் கொடுக்க மறுக்கின்றார். இன்னும் சில வேளைகளில் நாம் கேட்பது கிடைப்பதில்லை. காரணம், நாம் கேட்பது இப்போதைக்கு எமது அறிவுக்கு நல்லதாகப்பட்டாலும் நீண்ட நாளுக்கு கடவுளின் சித்தத்திற்கு எதிர்மாறாக இருந்தால் கடவுள் அதை கொடுப்பதற்கு தவிர்க்கின்றார். ஆனால் கடவுளிடம் எமக்கு கேட்பதற்கு உரிமை உண்டு. இறுதியில் இறை சித்தத்திற்கு நாம் ஒவ்வொருவரையும் கையளிக்க வேண்டும் என்பதையும் இறை வார்த்தை எமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அன்னை திரேசா கூறுகின்றார், இறை வேண்டல் அல்லது செபம் என்பது கடவுளின் கைகளில் நம்மை ஒப்படைத்து விட்டு அவருடைய திருவுளம் நிறைவேறு வரும் காத்திருப்பதே என்று கூறுகின்றார். நாம் செபிக்கின்ற உண்மையான செபம் என்றால் எமது வேண்டுதல்களை நாம் இயேசுவின்க்கு தெரிவித்து விட்டு எமது தேவைகளை இயேசுவின் கரங்களில் ஒப்படைத்து விட்டு அவரது திருவுளம் அவரது சித்தம் நிறைவேறும் வரை நாம் காத்திருப்பதே தூய செபம் என்று கூறுகின்றார். எனவே திருப்பலியில் பங்கு பெற்று வந்திருக்கும் நாம் அனைவரும் எமது தேவைகள் கவலைகள் வேதனைகள் அனைத்தையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் திருவுளம் நிறைவேற நாமும் காத்திருக்க வர மறல வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.